மதினா திரும்புதல் அன்பு மற்றும் தியாகத்தின் அற்புதங்கள் தியாகிகளை அடக்கம் செய்து அல்லாஹுவை புகழ்ந்து அவனிடம் பிரார்த்தனை புரிந்த பின் நபி சொல்லுல்லாஹ் அலைவசலம் அவர்கள் மதினா திரும்பினார்கள் போர் நடந்து கொண்டிருந்த போது இறை நம்பிக்கை கொண்ட ஆண்கள் புறத்தில் நிகழ்ந்ததைப் போன்று திரும்பும் வழியில் இறை நம்பிக்கை கொண்ட பெண்கள் புறத்திலும் பல அற்புத நிகழ்ச்சிகள் நடந்தன ஹம்னா பின் தி என்னும் பெண்மணி நபி சொல்லாஹ் அலை வசல்லம் அவர்களை வழியில் சந்தித்தார் அவரிடம் அவருடைய சகோதரர் அப்துல்லா இப்னு ஜாக்ஸ் மரணமான செய்தி கூறப்பட்டது அவர் இந்நாளில் ஊன் என்று கூறி அவருக்காக பாவ மன்னிப்பு தேடினார் பின்பு அன்னாரின் தாய்மாமன் ஹம்சாரதியுல்லாக அன்ஹு இறந்த செய்தியும் கூறப்பட்டது அதற்கும் அவர் இல்லாஹி இல்லாஹிவா இன்னா இலஹி ராஜ ஊன் என்று கூறி பாவ மன்னிப்பு தேடினார் பின்பு அவரது கணவர் முசாப் இப்னு உமேர் அதயுல்லாஹ் ஹன்பு இறந்த செய்தி கூறப்படவே அவர் தேம்பி அழலானார் அப்போது நபி சல்லுல்லாஹ் அலிவாசலம் அவர்கள் ஒரு பெண்ணின் கணவன் அவளிடம் நீங்காத இடத்தை பெற்றிருக்கிறான் என்று கூறினார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம் தீனார் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை முஸ்லிம்கள் வழியில் சந்தித்தார்கள் அந்த பெண்ணின் கணவரும் சகோதரும் தந்தையும் போரில் கொல்லப்பட்டிருந்தார்கள் இவர்களின் மரண செய்தியை முஸ்லிம்கள் அவருக்கு கூறினார்கள் ஆனால் அந்த பெண்மணி அல்லாஹ்வின் தூதர் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார் முஸ்லிம்கள் இன்னாரின் தாயே நீர் விரும்புவதைப் போன்று நபியவர்கள் நல்ல முறையில் இருக்கிறார்கள் எல்லா புகழும் அல்லாஹுவிற்கே என்று கூறினார்கள் அதற்கு அந்த பெண் எனக்கு அவர்களை காட்டுங்கள் நான் அவர்களை பார்க்க வேண்டும் என்றார் நபி அவர்களை கண் பார்த்த பிறகு உங்களை பார்த்த பின்னால் எல்லா துன்பங்களும் எங்களுக்கு இலகுவானதே என்று அந்த பெண்மணி கூறினார் ஆதாரம் இப்னு ஹிஷாம் வழியில் நடந்த மற்றொரு நிகழ்ச்சி நபி சொல்லல்லா அலை வசல்லம் அவர்களை சாத் இப்னு முஹாதின் தாயார் சந்தித்தார்கள் சாத் நபி அவர்களுடைய குதிரையின் கடிவாளத்தை பிடித்தவராக நடந்து வந்து கொண்டிருந்தார் அல்லாஹுவின் தூதரே இதோ எனது தாய் வருகிறார் என்றார் நபி அவர்கள் நல்லபடியாக வரட்டும் என்று கூறி அவருக்காக நின்றார்கள் அவர் அங்கே வந்தவுடன் அவரது மகன் அம்ரு இப்னு முஹாது ரொதியுல்லாஹ் அன்பு இறந்ததற்கு ஆறுதல் கூறினார்கள் அதற்கு அந்த பெண்மணி நபியே உங்களை நல்ல நிலையில் நான் பார்த்தவுடன் மற்ற அனைத்து சோதனைகளையும் நான் சிறியதாகவே கருதுகிறேன் என்று கூறினார் பின்பு நபி அவர்கள் உகுது போரில் கொல்லப்பட்டவர்களுக்காக பிரார்த்தனை செய்துவிட்டு சாதின் தாயே நீர் நற்செய்தி பெற்றுக்கொள் உகுது போரில் கொல்லப்பட்டவர்களின் குடும்பத்தார்களுக்கு நற்செய்தி சொல் அவர்கள் அனைவரும் சொர்க்கத்தில் தோழர்களாக உலாவுகிறார்கள் அவர்களது குடும்பத்தார்களுக்காகவும் அவர்களின் பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் இதை கேட்ட சாதின் தாயார் அல்லாஹுவின் தூதரே நாங்கள் பொருந்திக் கொண்டோம் மகிழ்ச்சி அடைந்தோம் இதற்கு பின் யார் அவர்களுக்காக அழுவார்கள் என்று கூறி மேலும் அல்லாஹுவின் தூதரே எஞ்சியிருக்கும் அவர்களது உறவினர்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள் என்றார் நபி அவர்கள் அல்லாகுவே இவர்களின் மனக்கவலையை போக்கு இவர்களது சோதனைகளை நிவர்த்தி செய் எஞ்சி உள்ளவர்களுக்கு அழகிய பறக்கத்தை தா என்று பிரார்த்தனை செய்தார்கள் ஆதாரம் அசீரத்துல் ஹல்பியா ஹிஜ்ரி மூன்று ஷவ்வால் மாதம் பிற ஏழு சனிக்கிழமை மாலை நபி நபிசல்லா ஹலைவசலம் அவர்கள் மதினா வந்தடைந்தார்கள் பிறகு குடும்பத்தாரை சந்தித்து தனது வாளை மகள் ஃபாத்திமாவிடம் கொடுத்து இதிலிருந்து இரத்தத்தை கழுவிவை அல்லாஹுவின் மீது ஆணையாக இது எனக்கு இன்று உண்மையாக உழைத்தது என்றார்கள் பின்பு அலியும் தனது வாளை ஃபாத்மாவிடம் கொடுத்து இதனை கழுவி இதிலிருந்து ரத்தத்தை அகற்றிவிடு அல்லாஹுவின் மீது ஆணையாக இன்றைய தினம் இது எனக்கு உண்மையான தொண்டாற்றி விட்டது என்றார்கள் அதற்கு நபி சொல்லாஹ் அலை வசலம் அவர்கள் நீ போரில் உண்மையான தொண்டாற்றியதைப் போலவே உன்னுடன் சால் இப்னு ஹுனைவ் மற்றும் அபு துஜானாவும் உண்மையான தொண்டாற்றினார்கள் என்றார்கள் ஆதாரம் இப்னு ஹிஷாம்